குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ரசாகர். இது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு ஹிந்தியில் எடுத்திருக்காங்க, தமிழில் வந்து டப்பிங் செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டனை அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். ரசாகர் படத்தோட டைட்டிலுங்க. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கதை. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது இந்தியாவில் இருந்த பல பகுதிகளை வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் வந்து இணைச்சாரு. அதனால தான் வந்து இந்தியாவோட இரும்பு மனிதர்னு அவர் அழைக்கப்பட்டார். குஜராத் மாநிலத்தில் வந்து அவருக்கு பெரிய சிலையை வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள், இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சு ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றிருக்காரு அந்த இடத்த. அவர் தான் இந்த கதையில் வந்து, அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான் இந்த கதையில் வந்து பெரும்பங்கு வகிக்கிறாரு. அந்த 1947 ஆகஸ்ட் 15 அப்புறமா ஹைதராபாத் நிஜாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து, அதாவது ஆந்திர பிரதேச மாநிலத்தை இந்தியாவோட இணைக்காமல் நான் வந்து முஸ்லீம் கண்ட்ரியாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாரு. பாகிஸ்தானுக்கு நிறைய நிதி உதவி பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களை, இந்து மக்களெல்லாம் வந்து முஸ்லீமாக மாற்றுறதுக்காக அந்த ரசாகர்கள்லாம் வந்து எவ்வளவு கொடுமைகளை பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட முழு நீள கதையை. எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ரசாகர்கள் வந்து அவங்கள போய் சுடுறது, வெட்டுறது, குத்துறது இந்து மக்களை, இதுதான் படத்தில் வந்து முக்காவாசி காட்சிகளாக இருக்குது. இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், எப்படி இராணுவ வீரர்கள் அனுப்பி கைப்பற்றினார், அந்த ஆந்திர மாநிலத்தை ஹைதராபாத் நிஜாம் எப்படி ஒப்பந்தம் போட வச்சாருங்கிறது தான் இந்த படத்தோட இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். இந்த படத்தோட இதுதான் முழு நீள திரைக்கதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. படத்தோட ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே டெம்போவில் நம்ம படம் இன்டர்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசாகர்கள் நம்ம கையில் கிடச்சாங்கன்னா அவங்கள வந்து நம்மளே போய் அடிச்சிருவோம் அந்தளவுக்கு வந்து வெறியான மாதிரியாக தான் ஒரு ஸ்க்ரீன் பிளே. இது அவங்க படுத்தின கொடுமைகள், அவ்வளவு கொடுமைகள் இருக்குது. சென்சார் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் அந்த படத்தை வந்து பார்க்க முடியாது. நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கிறதுனால 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கலாம். இந்திய மக்கள், அதாவது ஒற்றுமையை விரும்பக்கூடிய இந்திய மக்கள், உண்மையான இந்திய குடிமக்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ரசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எப்படியெல்லாம் வந்து மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, கொடுமை செய்யக்கூடாதுங்கிறது தான் வந்து இந்த படத்தோட ஒரு மெசேஜாக இயக்குனர் சொல்லியிருக்காரு. அதாவது எல்லா மதமும் ஒன்று தான், இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு இந்தியா. ஏன்னா இந்தியாவில் நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய மொழிகள் இருக்குது, ஆனால் நம்ம எல்லாரும் இந்தியர்கள்ங்கிறதுல வந்து பெருமை கொள்ளணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்தை மையப்படுத்தி தான் இயக்குனர் வந்து படமாக எடுத்திருக்கிறாரு. சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய அந்த திறமைகளை இந்த படத்தில் வந்து இயக்குனர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது வந்து படம்னு கிடையாது, இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு பாடம், ஒரு படம்னு கூட சொல்லலாம். இந்திய மக்கள் அனைவருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த படமாக பார்த்தீங்கன்னா படம் வந்து பாடல்களும் நல்லா இருக்குது, ஒளிப்பதிவு நல்லா இருக்குது, கதைக்களமும் நல்லா இருக்குது, பாபி சிங்காவோட நடிப்பு, வேதிகாவோட நடிப்பு, அப்புறம் அந்த நடிகர்கள், இவங்கெல்லாம் நடிகர்கள் மாதிரியே இல்லை, அந்த கிராமத்து மக்கள், அந்த நிஜாமு அவங்களாம் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. சர்தாய் வல்லபாய் பட்டேலாக நடித்தவர் அவரும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரசாகர் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக திரையரங்கில் போய் இந்த படத்தை பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் அந்த நடந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. படம் நல்லாயிருக்கு. நான் பண்ணந்த ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் பண்ணுங்கள், பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.